நான் லைட்னிங் ஸ்பெல் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்னோ பிரேக் ஆகல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈகிள் ஆட்ரியே பிரேக் ஆகும் போல. ஓகே, ஈகிள் ஆட்ரி காலியாச்சு. This could be us. So back to what I was saying. This could be us. வணக்கம் கிளாச்சர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் தன் ரேஞ்ச். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெவனுக்கான ஒரு அட்டாக் சட்டி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேம் அட்டாக் சட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகே கைஸ், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாப் விச் அட்டாக் சட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அட்டாக் சட்டி நான் எதுக்கு சூஸ் பண்ணேன்னா அவங்க அப்லோட் பண்ணுறதுக்கு, இப்போ வந்து நமக்கு வந்து ஸ்லாப் விச் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட் போயிட்டு இருக்கு. விச்சஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈவெண்ட் கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. 10 அட்டாக்ஸ் போனோம். ஸோ அதை வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அந்த ரிவார்ட்ஸ் வந்து எடுக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டேரக்ட் லீசர் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துப்பாங்க விச், அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் எவ்வளோ பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட வந்து வீடியோ லைக் பண்ணுங்க, முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி நம்மளோட சேனல் வந்து சஜஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்னோட ஆர்மிங் கம்போசிஷன் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் விச் இல்லைனா ஜாப் வித் மாஸ் விச் அப்படின்னு சொல்லலாம். 13 விச், 3 கோலம் ஃபார் டேங்கிங். அந்த வால் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிசியில் இந்த ட்ரூப்ஸும் கிடைக்கலாம் வால் பிரேக்கர் எடுத்துட்டு போகலான்றது தான். பட் பார்த்தீங்கன்னா வால் பிரேக்கர் வச்சிருக்கோம், சிசியும் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ லாக் லாஞ்சர், ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இந்த ஸ்பேம் அட்டாக் ஸ்ட்ரேஜை பொறுத்த வரைக்கும். கூட பார்த்தீங்கன்னா பாலோஸ் எடுத்துட்டு போயிருக்கும். அதுக்கப்புறம் கைஸ் 8 லைட்னிங் ஸ்பெல், 2 எர்த்வேக் ஸ்பெல். ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் நம்ம பார்த்தீங்கன்னா கிங் அப்கிரேட் போயிட்டு இருக்காப்பில், மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே லோவர் லெவல் தான். ஸோ இதை வச்சு எப்படி பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் ஸ்ட்ரேஜி போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ ஓகே, இந்த பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேஸ் வந்து சிக்கிரிகளை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா கோர் தான். ஸோ கோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது. இந்த மீன் ஸாப் அட்டாக் பண்ணுறதுக்கு பெஸ்ட்னு சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா கோரில் பார்த்தீங்கன்னா இந்த 2 இன்ஃபோர்னோ டேக் டவுன் பண்ணாலே பார்த்தீங்கன்னா அந்த ஈகிளாட்ரி போயிடும். ஸோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா மேக்ஸ்ட் ஆர்மி கிடையாது, கம்மியான ஆர்மி தான். கூட பார்த்தீங்கன்னா கிங் இல்லை, அதுக்கப்புறம் கியூன்னு பார்த்தீங்கன்னா பீன் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லெவல் கம்மி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வார்டன் பார்த்தீங்கன்னா லெவல் கம்மி. ஸோ எனவே ஃபைன், இப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாப் அவுட் பண்ணி விட்டுருவோம். ஸோ கோரில் பார்த்தீங்கன்னா ஒரு எர்த்வேக் ஸ்பெல். ஸோ கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மல்டி இன்ஃபர்னோ ரெட்டு மல்டி இன்ஃபர்னோ பார்த்தீங்கன்னா டேக் டவுன் பண்ணிடுவோம். கூட பார்த்தீங்கன்னா அந்த மல்டி இன்ஃபர்னோ டேக் டவுன் பண்ணும்போதே கைஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த ஈகிளாட்ரி வந்து பிரேக் டவுன் பண்ணி விட்டுரும். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் உள்ள எர்த்வேக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மீதம் தான் இருக்கும். எனவே ஃபைன் பார்த்தீங்கன்னா அதை வந்து இதுக்காக சூஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே இருந்து ஃபனலிங்கை வந்து டேங்க் வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட ஜாப் ஸ்பேம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பேம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட க்வீன், அப்புறம் பார்த்தீங்கன்னா வார்டன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாக் லாஞ்சர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ட்ராப் பண்ணி விட்டுட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டியது அவ்வளோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிசி ட்ரூப்ஸ் வந்துச்சு. ஸோ சிசி ட்ரூப்ஸ் பார்த்தீங்கன்னா டேக் டவுன் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பாக்ஸன் ஸ்பெல் டிப்ளை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம க்வீன் பார்த்தீங்கன்னா வெளியவே இருக்குது. ஸோ க்வீன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து எடுத்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயோ வால் பிரேக்கர் ஒன்று ஒரு பக்கமாக போகுது, இன்னொன்று இன்னொரு பக்கமாக போகுது. ஸோ அந்த வால் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போயிருந்துச்சு. அந்த கோலம் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருக்கும், கூட பார்த்தீங்கன்னா விச்சஸும் உள்ளே போயிருக்கும். அப்படி போயிருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு டேங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எனிமியோட ட்ராகன் எடுத்துட்டோம். ஸோ நம்ம க்வீன் பார்த்தீங்கன்னா எனிமியோட க்வீனையும் பார்த்தீங்கன்னா டேக் டவுன் பண்ணிச்சு. ஸோ எனவே ஃபைன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோர் போகிறதுனால அந்த போலஸ்க்கெலாம் ஒரு ரைஸ் பிளே வந்து டிப்ளை பண்ணிட்டுருக்கோம். வார்டன் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு 2 o'clock பார்த்தீங்கன்னா ஒரு கோலம் வந்து டேங்க் பண்ணிட்டுருக்கு. கூட பார்த்தீங்கன்னா அந்த விச்சஸ் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அட்டாக் தான் போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கெல்ட்டன் பார்த்தீங்கன்னா டவுனில் நோக்கி போயிட்டு இருக்கு. டவுனில் பார்த்தீங்கன்னா டேக் டவுன் பண்ணுறதுக்கு அதை பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போவும் அந்த ஹிடன் டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு சாத்திட்டுருக்கு அந்த ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாம். ஸோ எனவே ஃபைன் பார்த்தீங்கன்னா சில பல விச்சஸ் பார்த்தீங்கன்னா ஸ்வாம் பண்ணிகிட்டே தான் இருக்குது அந்த ஸ்கெலிட்டன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டவுனில் எடுத்துட்டோம். ஸோ 2 ஸ்டார் செக்யூர் பண்ணிட்டோம். எனவே ஃபைன் எனக்கு தெரிஞ்சு இந்த பேஸ் வந்து ட்ரிபிள் போடுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் இல்லைங்க. பார்த்தீங்கன்னா விச்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ டேங்கிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போகலை. கோலம் பார்த்தீங்கன்னா பின்னாடி போகுது, க்வீன் பார்த்தீங்கன்னா முன்னாடி போகுது. ஸோ என்னையா இது டேங்கிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எனவே ஃபைன் கைஸ், நம்ம வந்து இந்த பக்கம் ஒன்று வந்து கிளியர் பண்ணிட்டோம். இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெலிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக அதில் எடுக்க முடியாது. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே போயிட்டோம். வார்டனோட எபிலிட்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம வந்து பாப்பப் பண்ணிவிட்டோம். ஏன்னா அப்படின்னா லேட்டாக வந்து பாப்பப் பண்ணியிருந்தால் கூட அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்னஸ் கம்மியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாழை உடைக்கிறதுக்கு அந்த கோலம் பார்த்தீங்கன்னா ஃபுல் லைஃப் வந்து இது பண்ணிடும். நம்மளோட விச்சஸ் எல்லாம் போயிட்டு அந்த விசார்ட் அவர்கிட்ட இல்லை பார்த்தீங்கன்னா ஆச்சு தொட்டி இல்லை மோட்டார் தான் மெயினாக போய் காலியாகும். இந்த வால் இந்த கோலம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாலையை போட்டு உடச்சிட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் போக போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிபிள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோனோட ட்ராப்பு. ஸோ சுத்தல் போட்டுகிட்டே இருக்குது. எனவே ஃபைன் பார்த்தீங்கன்னா நம்ம வார்டன் பார்த்தீங்கன்னா காலியாக டப்பில். எனவே பார்த்தீங்கன்னா க்வீன் அதோட எபிலிட்டி மட்டும்தான் இருக்குது. ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட க்வீனும் அதோட எபிலிட்டி மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு டைம் ஃபெயில் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. டைம் ஃபெயில் ஆகாத இருக்கணும்னா ஒன்னி ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்க முடியாது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம விசார்ட் பார்த்தீங்கன்னா ஒரே பொருளை போட்டுருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்வீனோட எபிலிட்டியை வந்து பாப் பண்ணிவிட்டோம். க்வீன் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சுன்னா தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா அந்த விசார்ட் வந்து டேக் டவுன் பண்ண முடியும். ஸோ இனி வெயிட் பண்ணி பார்ப்போம். 16 செகண்ட்ஸ் மோர். ஓகே, வாழை உடச்சிட்டே இருமா நீ, உள்ளே போகாத. ஸோ வாழை உடச்சிட்டே இரு, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கைஸ். ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்வீன் பார்த்தீங்கன்னா வால உடச்சிட்டு உள்ளே போகிறதுக்காக தயாராக இருக்கிறது. பட் பார்த்தீங்கன்னா 3, 2, 1 இட்ஸ் டைம் அப் கைஸ். ஸோ பட் பார்த்தீங்கன்னா டைம் ஃபெயில் ஆயிடுச்சு கைஸ்.
ஸோ நேற்று ஒரு டைம் ஃபெயில் போட்டோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே ஃபைன் கைஸ், இனிமேல் நம்ம வந்து இன்னொரு அட்டச் இருந்தால் ட்ரிபிள் போடாமல் இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு இது வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியாக அட்டச் நீங்கள் ஃபார்மிங் கூட ஏதாச்சும் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த இதில் இருந்தாலும். ஏன்னா பார்த்தீங்கன்னா டார்க் உங்களுக்கு கம்மியாக தான் செலவாகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரிக்வஸ்ட்டு போட்டுருவோம். குவிக் ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துன்னா நம்ம அந்த ரிக்வஸ்ட் வந்து போட்டுட்றோம். ஸோ ஓகே ரிக்வஸ்ட் போட்டுவிட்டா தான் கைஸ் நமக்கு வந்து ட்ரூப்ஸ் நைட் பண்ணுவாங்க. ஓகே கை, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு பேஸ் வந்து சிக்கி இருக்குது. ஸோ இந்த பேஸை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாகவே நம்ம எடுத்துக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா கோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது. கோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த இந்த மாதிரி பேஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு செட் பண்ணாதீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜாப்போட ஒருத்தவங்க வச்சுக்கோங்களேன் அப்படியே ஸ்லைஸ் பண்ணி விட்டுட்டு போயிடும். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி பேசஸ் எல்லாம் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கோரில் இந்த மாதிரி செட் பண்ணாதீங்க. ஸோ எனவே ஃபைன் நம்ம போன வாட்டி பண்ண அதே தான் பண்ண போகிறோம் திருப்பியும். ஸோ வேறு ஒரு எத்து வகை பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் தூக்கி போட்டுட்டு இந்த ஓகே 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 ஃபோர் நாலு லைட்னிங் ஸ்பீட் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்னோ பிரேக் ஆகலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈகிள் ஆட்ரி பிரேக் ஆகும் போல் ஓகே ஈகிள் ஆட்ரி காலியாச்சு ஒரு இன்ஃபர்னோ காலியாச்சு. பட் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்னோ காலியாகல. இந்த எர்த் ஒர்க் ஸ்பீல் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வாட்டி போட்டால் அதோட இது பார்த்தீங்கன்னா எபிலிட்டி வந்து கம்மியாகிறது அந்த அட்டாக்கிங் பெர்சன்டேஜ் வந்து கம்மியாயிரும். ஓகே இதுக்கு தான் சொல்கிறது அப்கேட் ஆன பேஸை பார்த்தீங்கன்னா சின்ன பேச கொண்டு போய் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனவே ஃபைன் நம்ம பார்த்தீங்கன்னா அதில் இந்த ட்ரிபிள் போட போகிறதுல நான் எதுக்கு இந்த பக்கத்தை சூஸ் பண்ணேன்னா அப்போ தான் அந்த லாக் லான்ச்சரோட அந்த லாக் போயிட்டு கொஞ்சமாச்சும் அந்த ஸ்மால் சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்னோ பார்த்தீங்கன்னா படும். ஸோ அப்படி படிச்சுன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து செத்து போயிருங்க அது உடஞ்சிரும். பட் பார்த்தீங்கன்னா அந்த லாக் லான்ச்சர் போகிறத பார்த்தா அது மேலே படாத மாதிரி தான் இருக்கும். ஸோ எனவே ஃபைன் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வால் பிரேக்கர் 1:00 அது இருக்குது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து 3 hours ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு தான் 1:00 அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2:30 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதெல்லாம் டிப்ளை பண்ணியிருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமாக ஒரு அந்த பேஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாக் லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா கோருக்கு போயிடுச்சு. அங்கே ஒரு ரேஸ் பிள்ளை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளார் பாலர்ஸ்க்கு தான். ஸோ பாலர்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டார்க் இன்ஃபோ வந்து டேக் டவுன் பண்ணிச்சு. கூட பார்த்தீங்கன்னா அந்த டவுன் ஹாலையும் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணி விட்டுருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டேங்க் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கரெக்டாக போயிடுச்சு கைஸ். உண்மையில சொன்னால் அந்த டேங்க் நான் ரெண்டு பக்கமும் கரெக்டாக போயிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா டேங்க் பார்த்தீங்கன்னா கோல் தான் லீட் பண்ணுது. இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து என்ன பண்ணிச்சுன்னா ஸ்கீன் தான் பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து லீட் பண்ணிச்சு. இல்லை பார்த்தீங்கன்னா விச்சஸ் வந்து லீட் பண்ணிருச்சு. பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்பர் ரெண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கோலம் வந்து கரெக்டாக டேங் பண்ணுது. கூட பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா பீன் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டே இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கோலம் வந்து டேங் பண்ணுது. விச்சஸும் வாடணும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து கிளியரன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த டேங் அமைஞ்சதுனால தான் இந்த வந்து ஒரு நல்ல கொட்டு போயிட்டுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபார்ம் இந்த பேஸ் வந்து 3 stars போடலாம். பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அப்கிரேட் கிடையாது. ஒரு புதுசாக வந்த டவுன் ஹால் 11 தான் சொல்ல முடியும். பட் பார்த்தீங்கன்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்த 11 தான். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம கிங் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேஸே வந்து நம்ம வந்து ஈஸியாக ட்ரிபிள் போட்டுருக்கலாம். இந்த பேஸ்லேயே அப்படி தான் கைஸ் என்ன தான் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து சிசி வந்திருந்தால் கூட நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பாய்சன் ஸ்பெல்ல போட்டு அடிச்சு உட்கார வச்சிடலாம். ஜாப் வந்து எப்போதுலேருந்து சிசிக்கு பார்த்தீங்கன்னா இம்யூனியம் ஆச்சோ அதுலேருந்தே கைஸ் நம்ம வந்து ஜாப் வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஈகிள் ஆட்ரி தான் மோஸ்ட் டேக் டவுன் பண்ணுறாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா 13 இருந்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கைஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்கேட்டர் ஷாட் எடுத்துருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 stars வந்து அசால்ட்டாக போட்டோம். 1 minute பேலன்ஸ் இருக்குது வித்து க்யூனோட எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்வாக் பண்ணியிருக்கோம். ஸோ எனிவே ஃபைன் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டான ஒரு க்வீன் கடைசி வரைக்கும் நின்னனால தான் நம்ம நமக்கு வந்து பேஸ் வந்து அடிக்க முடிச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில பல அப்கேட் போயிட்டுருக்கு. கிளான் கேப்ஸ் வந்து ரிவார்டு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஓகே இப்போ வந்து இது வந்து ஃப்ரீ டு ப்ளே சீரிஸ்க்கான அக்கௌண்ட் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 day பார்த்தீங்கன்னா மூணு ஒர்க்கோஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டான அந்த ஒரே நாளில் வராங்க. ஸோ அவங்களுக்கு வெயிட் பண்ணுவோம். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லூட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீலர் பார்த்தீங்கன்னா உள்ள அப்கேட் போயிட்டுருக்கு. ஸோ ஹீலர் போயிடுச்சு நம்ம வந்து க்யூன் சார்ஜில் பார்த்தீங்கன்னா நிறைய அட்டாக்ஸ் பண்ணலாம். ஐ மீன் பீன் சார்ஜ் ஹாக் பண்ணலாம். அதுக்கப்புறம் கைஸ் வார்டனை பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு 12 20 அப்கேட் பண்ணணும். ஸோ வார்டன் பார்த்தீங்கன்னா 20 அப்கேட் பண்ணால் தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா அந்த க்வீன் சார்ஜ் ஆக அவர் பார்த்தீங்கன்னா க்வீன் சார்ஜ் லாவாலும் அந்த மாதிரி அட்டாக் அடிச்சுலாம் பண்ண முடியும். ஸோ மேஜிக் ஐட்டம் எக்கச்சக்கமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் வந்து யோசிச்சிருக்கேன். அந்த நாள் தான் எப்போ வந்து கைகுடி வரும்னு எனக்கு தெரில. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய விஷயம் வந்து இதில் சொல்லிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஹீலரை பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு வரைக்கும் இருக்க அந்த ரெண்டே ரிசர்ச் போர்ஷன் தான் இருந்துச்சு. அது ரெண்டையும் கொடுத்துட்ருவோம். ஸோ 2 நாள் வந்து நமக்கு வந்து பேலன்ஸ் வந்து போயிடும். ஸோ ஓகே ஃபைன் நம்ம வந்து கிட்டத்தட்ட எல்லாமே செட் பண்ணிவிட்டோம். இனிமேல் ஒர்க்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லூட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது தான் நம்மளோட பேலன்ஸு. ஸோ நான் வந்து நிறைய ஷார்ட்ஸ் இந்த இதில் வந்து இந்த ஃப்ரீ டு ப்ளேயில் அப்டேட் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ உங்களோட கருத்து வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி வேறு எதுவும் இல்லை கைஸ் நம்ம வந்து அட்டாக் சட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அவங்க அட்டாக் சட்டி பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சிஓசி ஆட்ரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தேன்னா இந்த மாதிரி நிறைய அட்டாக் சட்டி வேணும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி நம்மளோட வீடியோ வந்து சஜஷன் பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா அட்டாக் சட்டி பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மி தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி அட்டாக் சட்டி இந்த சேனலில் வந்து போடுறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நான் வந்து 9, 10, 11 அப்புறம் பார்த்தீங்கன்னா 12 பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுக்குறேன். இந்த 11 IT பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நாட் ஃபுல்லி மேக்ஸ். ஸோ ஓகேவா 8 வேணும்னா கூட நான் உங்களுக்கு தரேன். ஸோ ஓகே கைஸ் கீழே டெலிகிராம் சேவல டிஸ்கவுண்ட் முன்னோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணால் தான் ஜாயின் பண்ணுங்க. டிஸ்கவுண்ட் ஜாயின் பண்ணுங்க ஓகேவா கைஸ். ஸோ ஓகே வேறு எதுவும் சொல்லணுமா மறக்காம சப்ஸ்கிரைபிங்க. லைக் பண்ண தான் அது நிறைய பேர் சஜனா பேசுகிறோம். ஸோ மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. அது யூடியூபர் அல்காரிதம். ஸோ ஓகேவா அதுக்காகவே லைக் பண்ணிடுங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. லவ் யூ ஆல். சைனிங் ஆஃப் உங்க டிகே செட். கீப் லாஷிங் லாஷர்ஸ். ஹே ஹூ ஆர் யூ மேன். ஹே ஹவ் ஆர் யூ மேன்.